வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, காமெடி நடிகர் வெண்ணீராடை மூர்த்தி திடீரென மரணமா, வதந்திக்கு எச்சரித்த வெண்ணீராடை மூர்த்தி மனைவி. வாங்க என்ன தகவல்கள் இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரஜினி என்னை ரூமுக்கு கூப்பிட்டார். 2 மணி நேரம் தனியறையில் நடந்தது என்ன? வெண்ணீராடை மூர்த்தி பகிரங்கமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு. நடிகர் வெண்ணீராடை மூர்த்தி நடிகர் ரஜினிகாந்தி பற்றி சில ரகசியங்களை சமீபத்தில் பேட்டி ஒன்றில் உடைத்திருக்கிறார். அந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதில் நடிகர் ரஜினிகாந்த் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார் என்பது பற்றி வெளிப்படையாக வெண்ணீராடை மூர்த்தி பேசியிருக்கிறார். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு பல வருடங்களாக புகைப்பிடித்தல் மற்றும் மதுப்பிடிக்கும் பழக்கம் இருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனாலேயே நட்சத்திர ஹோட்டலில் ரஜினிகாந்த் மது குடிப்பதற்கு தனு அறை வைத்திருந்தாராம். அதிலும் எப்போதுமே தனியாக மது அருந்தும் ரஜினி எப்போதாவது சில சமயம் கம்பெனிக்கு மற்ற நடிகருடன் சேர்ந்து மது அருந்துவாராம். ஆனால் பல வருடங்கள் கழித்து அந்த பழக்கத்தை நடிகர் ரஜினி விட்டுவிட்டாராம். அதை பற்றி பல பேட்டிகளை அவரே சொல்லியிருக்கிறாரு. அதற்கான காரணம் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுதான். சிறுநீரகம் செயலிழந்து சிங்கப்பூர் சென்று சிகிச்சை எடுத்து வந்த பிறகு மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்த பழக்கத்தை அவர் விட்டுவிட்டார். மது அருந்த மட்டாமல் ரசிகர்களை குடிப்பழக்கத்தை விட்டு விடுங்கள் என்று பல இடங்களில் அறிவுரை சொல்லி வருகிறார். இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் குறித்து வெண்ணீராடை மூர்த்தி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதில் அவர் பேசுகையில், நான் ஒரு படத்தில் ரஜினியுடன் நடித்திருக்கிறேன். அந்த படத்துக்கான படப்பிடிப்பு மைசூரில் நடந்தது. அப்போது ரஜினிகாந்த் ஒரு முறை என்னிடம் ஷூட்டிங் முடிந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டார். அதற்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ரூம்ல தனியாகத்தான் இருப்பேன், சில நேரங்களில் மது அருந்துவேன் என்று சொன்னேன். அதற்கு ரஜினிகாந்த், அப்படியே ரெடியா இருங்க, கார் அனுப்புறேன் என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே கார் வந்தது. நானும் காரில் ஏறி அவருடைய அறைக்கு போனேன். பிறகு அவருடைய அறையில் நானும் மது அருந்தி கொண்டே இரண்டு மணி நேரம் பேசி கொண்டிருந்தோம். அந்த அறையில் வேறு யாருமே இல்லை. அப்போ கூட நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் நடிக்கும் படங்களில் வாய்ப்பு கேட்க மாட்டேன், அதே போல நீங்கள் நடிக்கும் படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தால் அதை நீங்கள் தடுத்து விடாதீங்க என்று சொன்னேன். அதற்கு அவர் சிரித்து விட்டார். பிறகு என்னிடம் நிறைய விஷயங்கள் பேசினார். அதற்கு பிறகு என்னை அவர் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தார். அங்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து நான் நல்லா சாப்பிட்டதும் என்னை அறையில் கொண்டு வந்து விட்டுவிட்டு போயிட்டாரு. அதே போல சின்னத்திரையில் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலரையும் சிரிக்க வைத்திருக்கிறார். ஆனால் சமீபத்தில் அவர் எந்த சினிமாக்களிலும் நடிக்கல. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ராக் ஸ்டார் மனோ என்ற ரவுண்டில் மட்டும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதே போல தன்னுடைய மகனோட இப்போது அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கும் வெண்ணீராடை மூர்த்தி சமீப காலமாக இந்தியா வந்திருக்கும் நிலையில் சில பேட்டிகள் கொடுத்து வராரு. இந்த நிலையில இவர் நிறைய யூடியூப் சேனல்கள் வெண்ணீராடை மூர்த்தி அவர்கள் இறந்து போயிட்டாருன்னு நிறைய செய்திகள் வெளிவந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே சோகமான ஒரு நிகழ்வாகவே இருந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க என்னுடைய மனைவி. அதுதான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது பேட்டியிலையோ ஏதாவது ஒரு சேனலில் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த பேட்டியில் கலந்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி நிலைமையில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி பெருமைப்படுத்திருக்கிறாரு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.